வரலாறு மனிதனுக்கு பாடத்தை போட்டுகின்றது. இந்த உலகம் இரண்டு உலக போர்களை சந்தித்திருக்கின்றது. 1914 முதல் 18 வரை முதல் உலக போர், 1939 முதல் 45 வரை இரண்டாம் உலக போர். அந்த இரண்டாம் உலக போருடைய முடிவு என்பது ஜப்பானில் உள்ள நாகசாகி ஹிரோஷிமா நகரங்கள் கூட்டுப்படையின் அணுகுண்டு தாக்குதலுக்கு இரையான கடைசி நிகழ்ச்சிகள், அல்லது அந்த இரு நகரங்களும் அமெரிக்காவினுடைய சதியால் அல்லது ஜெர்மனியினுடைய சதிக்கு பதிலடி கொடுப்பதற்காக அமெரிக்கா கடைசியாக கையில் எடுத்த ஆயுதம் தான் இந்த அணு ஆயுத போர். 1945 ஆகஸ்ட் 6-9 ஆகிய தினங்கள். அந்த நிகழ்வு மனிதனுக்கு, உலக சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டியிருக்கின்றது. என்ன பாடம் என்றால், கடந்த 65 ஆண்டுகளாக மூன்றாவது ஒரு போர் நிகழவில்லை. மூன்றாம் உலக போர் நிகழாமல் இருப்பதற்கு இதுநாள் வரை மிக முக்கிய காரணம் என்பது, முதல் இரண்டு உலக போர்கள் நடந்ததுதான். அது நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் மோசமான அல்லது வேறு விதமான விளைவுகளை மனிதன் சந்தித்திருக்க வேண்டியிருக்கும். ஆகவே மனிதனுக்கு அல்லது ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கு ஒரு பெரும் பாடத்தை அல்லது ஒரு கசப்பான பாடத்தை கற்பித்தது இந்த இரண்டு உலக போர்கள். குறிப்பாக ஜப்பானிய சமூகம் ஆயுதம் ஏந்துவதை நிறுத்திக் கொள்ள முற்பட்டது, ஆனால் குறைத்துக் கொண்டது. காரணம், பட்டது போதும், இனி பட இடமில்லை என்று நினைத்துக் கொண்டு அவர்களுடைய அணுகுமுறையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று கூற வேண்டும். இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஜப்பானிய மக்கள் ஒரு நல்ல முடிவிற்கு அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு முடிவிற்கு வருவதற்கு அந்த உலக போர்கள் காரணமாக அமைந்தது. அதுபோன்று ஒவ்வொரு சமூகமும் விழித்தள கடந்த கால அனுபவங்கள் அல்லது கடந்த கால நிகழ்வுகளை குறித்த ஒரு தெளிவு ஒவ்வொரு சமூகத்திற்கும் இருக்க வேண்டும் என்பது உண்மை. மறக்கப்பட்ட முக்குவர்களின் வரலாறு. யார் முக்குவர்? பல கோட்பாடுகள் எழுந்திருக்கின்றன. மிக முக்கியமாக அங்கீகரிக்கப்பட்ட இரண்டு கோட்பாடுகள் இருக்கின்றது இந்த முக்குவர்கள் யார் என்பதை குறித்து. ஒன்று, தேசத்தினுடைய முக்கில் வாழக்கூடியவர்கள் என்ற கருத்து. தேசத்தினுடைய முக்கில் வாழக்கூடியவர்கள் முக்குவர்கள். மற்றொரு கருத்து, முங்குபவர்கள், கடலில் முங்குபவர்கள், முத்து குளிப்பதற்காக அல்லது மீன்பிடிப்பதற்காக என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் முக்குவர்கள் என்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டு கோட்பாடுகள். இதற்கு அப்பாலும் சில கோட்பாடுகள் இருக்கின்றன. அதை பற்றி நான் அதிகமாக பேசி உங்களது நல்ல நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இனி முக்குவர் சமுதாயத்தினுடைய வரலாற்றை புரட்டுவோம். மனித வரலாறு என்பது பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னணியை கொண்டது. பொதுவாக வரலாறை இரண்டாக பிரிப்பார்கள், காலத்தின் அடிப்படையில். ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், மற்றொன்று வரலாற்று காலம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அல்லது ஸ்டோன் ஏஜ். வரலாற்று காலம் என்பது அதற்கு பின்னால் உள்ள காலம். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது அந்த காலத்துடைய வரலாறு கணிக்கப்பட்டிருப்பது அல்லது எழுதப்பட்டிருப்பது ஆதாரங்களின் அடிப்படையில் என்று கூறுவதை விட ஆங்காங்கே கிடைக்கப்பட்ட ஒரு சில தகவல்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதுதான். மனித சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் வரலாறு இருக்கின்றதோ
அதே அளவு வரலாறு மீனவ சமுதாயத்திற்கும் இருக்கின்றது. காரணம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் அல்லது தற்காலத்தில் மனிதன் தேர்ந்தெடுத்த இரண்டு தொழில்கள், ஒன்று வேட்டையாடுதல், மற்றொன்று மீன்பிடித்தல். இந்த இரண்டு தொழில்களும் தான் நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே மனிதனுடைய வாழ்வாதாரமாக இருந்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் விவசாயத்தை குறித்து மனிதன் தெரிந்திருக்கவில்லை, அல்லது வேட்டையாடுவதையும் மீன்பிடிப்பதையும் தொழில் பல ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் மனிதன் தொழிலாக கொண்டிருந்த போது விவசாயம் மனிதனுக்கு தொழிலாக அமையவில்லை. புதிய கற்கால யுகத்தின் போதுதான் விவசாயம் உட்பட பிற தொழில்கள் மனித சமூகத்தினுடைய தொழில்களாக மலர்ந்தது. ஆகவே நான் இங்கு கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி, மனித வரலாற்றின் தோற்றத்தோடு அல்லது தொழில்களின் தோற்றத்தோடு ஆரம்ப தொழில்களில் ஒன்றாக மீன்பிடி தொழில் இருந்திருக்கிறதை வரலாறு கூறுகின்றது. அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் என்று நான் கூற விரும்பவில்லை. இருந்தாலும் மீன்பிடி தொழில் பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பின்னணியை கொண்டது. அறிமுக உரையில் டாக்டர் வரீர் அவர்கள் கூறியது போன்றே, ஒரு சமூகத்திற்கு தலைசிறந்த வரலாற்று பின்னணி இல்லை என்றால் அல்லது நீண்ட நெடிய வரலாற்று பின்னணி இல்லை என்றால் அந்த சமூகத்திற்கு வருங்காலம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். நமக்கு ஒரு சிறந்த வரலாற்று பின்னணி இருக்கின்றது. அதற்கு நமக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது இந்த கற்காலத்தினுடைய சில செய்திகள். மிக முக்கியமாக இன்னொரு செய்தியை நான் புரிந்துதான் ஆக வேண்டும். விவசாயத்திற்கு முன்னர் அல்லது விவசாயம் மனிதன் தனது தொழிலாக ஆரம்பிப்பதற்கு முன்னர் மீன்பிடித்தல் மனித சமூகத்தினுடைய ஒரு தொழிலாக இருந்திருக்கின்றது. இந்த கற்காலத்திற்கு பிறகு நாகரிக காலத்திற்கு வருவோம். நாகரிகங்கள் தோன்றிய காலங்கள், அந்த நாகரிக காலங்களிலும் மனிதனுடைய வாழ்வியல் ஆதாரமாக வாழ்வாதாரமாக இருந்தது நீர்நிலைகள். விவசாயத்திற்காக நதிநீரையும் அல்லது இயற்கை நீரையும், மீன்பிடி தொழிலை பொறுத்தவரையில் கடல் நீரையும் அதுபோன்று நதிநீரையும் சார்ந்திருந்த காலங்கள். அதுவும் நமது நாகரிகங்களை நாம் புரட்டி பார்த்தால், அது எகிப்திய நாகரிகமாக இருந்தாலும் சரி, சுமேரிய நாகரிகமாக இருந்தாலும் சரி, சிந்து சமூக நாகரிகமாக இருந்தாலும் சரி, எல்லா நாகரிகங்களுமே நதிகளை நம்பி நீரை நம்பித்தான் நாகரிகங்கள் தோன்றியிருக்கின்றது, வளர்ந்திருக்கின்றது, அது முழுமை பெற்றிருக்கின்றது. இந்த நாகரிக காலங்களில் மீன்பிடி தொழில் என்பது ஒரு முக்கிய தொழிலாக இருந்திருக்கின்றது. எல்லா நாகரிகங்களிலும் எந்த நாகரிகத்தை எடுத்துக்கொண்டாலும் மீன்பிடி தொழில் என்பது மிக முக்கியமான தொழிலாகவும், மீன் உணவு பெரும்பாலும் அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்திருக்கின்றது. அந்த காலகட்டங்களில் நமது சிந்து சமூக நாகரிகத்திற்கு வருவோம். சிந்து சமூக நாகரிகத்தை பொறுத்தவரையில் 1921 சர் ஜான் மார்ஷல் தலைமையிலான குழு மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் பல உண்மைகள் உலகிற்கு தெரிய வந்தது. நமது இந்திய நாட்டினுடைய வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தள்ளப்பட்டதை நாம் அறிய வந்தோம். அதற்கு காரணமானவர்கள் ஆங்கிலேயர்கள். எதிர்பாராத விதமாக ரயில் பாதை அமைப்பதற்காக முயற்சிகள் மேற்கொண்ட நேரத்தில் ஒரு புதையுண்ட நகரம் கண்டெடுக்கப்படுகின்றது, மோகன்ஜதாரோ. அதுபோன்று காரப்பா, இந்த மோகன்ஜதாரோ காரப்பா போன்று பல இந்த சிந்து சமூக நாகரீக தலங்கள், சான்குதாரோ,
அம்ரி லோத்தால் ரூபார் ரன்பூர் என்று பல நகரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. அந்த புதைபொருள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக அல்லது அந்த புதைபொருள் ஆய்வை தொகுத்து வழங்குவதற்கு அவர்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான ஆதாரங்கள் என்பது முத்திரைகள். பெரும்பாலான முத்திரைகள் இந்த ஆய்வாளர்களால் பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இருந்த உருவங்கள் என்பது படகுகளின் உருவங்கள், பலவிதமான படகுகள், கட்டுமரங்கள், மீனின் உருவங்கள் என்று இந்த சிந்து சமூக நாகரிகத்திற்கு ஒரு உருவம் அல்லது ஒரு முழுமை வழங்குவதற்கு அவைதான் ஆதாரமாக இருந்தது. பிற ஆதாரங்களுமாக ஒப்பிடும்போது கடல் சார்ந்த மீன்பிடி தொழில் சார்ந்த ஆதாரங்கள் இந்த 20 நூற்றாண்டில் அந்த வரலாற்று மேதைகளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு ஒரு முழு வடிவம் என்று கூற முடியாது, அவர்களால் முடிந்த அளவிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைகின்றது. அதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றது. ஒரு மிக முக்கியமான காரணம் என்பது ஆரியர்களுடைய வருகை. அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய ஆரியர்கள், இந்த சிந்து சமவெளி மக்கள் அவர்களுடைய மெக்கானிசம் டிஃபென்சிவ், தேவர் டிஃபென்சிவ் இன் நேச்சர், தற்காப்பிற்காகத்தான் எதையும் செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை தாக்கக்கூடியவர்கள் அல்ல. அந்த இனத்தவர்களுக்கு பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிற பேரு தாசூஸ் அல்லது தாசர்கள் என்ற இனம். தற்போது அது திராவிடர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த செய்திகளை சர் ஜான் மார்ஷலுடைய தொகுப்புகளுக்கு உள்ளால் செல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அந்த ஆரியர்களை எதிர்த்து நிற்க இயலாத இந்த சிந்து சமூக நாகரிக மக்கள் தெற்கு நோக்கி பயணிக்கின்றார்கள். கடலும் மற்றும் நீர் ஆதாரங்களை வாழ்ந்திருந்த மக்கள், குறிப்பாக கடல் பயணம், மீன்பிடித்தல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டவர்கள் தோணி படகுகள் வாயிலாக தென்னதன் நோக்கி கடல் வழியாக ஒரு பிரிவினர் வருகின்றார்கள். அவ்வாறு வந்தவர்கள் தான் தென்னிந்தியாவுடைய தற்போதைய மாநிலங்களான அல்லது கடற்கரை பிரதேசங்களில் குடியமர்ந்து தங்களது பூர்வீக தொழிலை இங்கு தொடர்கின்றார்கள். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, கோவா என பல தற்போதைய மாநிலங்களை சுட்டிக்காட்ட முடியும். இங்கெல்லாம் வந்து அந்த மீனவர்கள் குடியேறுகின்றார்கள். அப்போது இந்த மீனவர்களுக்கு பல பெயர்கள் இருந்தது. மல்சியர்கள், மீனாஸ் என்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கப்பட்ட இவர்கள், பரதவர்கள் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட இவர்கள் பல பகுதிகளில் வந்து குடியேறி நாளடைவில் இவர்களுக்கு தனித்தனி அங்கீகாரத்தை அவர்கள் அமைத்துக் கொள்கின்றார்கள், தனித்தனி பெயர்களை அமைத்துக் கொள்கின்றார்கள். அதனுடைய விளைவுகளில் ஒன்றுதான் தெற்கு பகுதியில் அல்லது தேசத்தினுடைய முனையில் குடியமர்ந்தவர்கள் முக்குவர்கள் என்பது சற்று ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கின்றது. நான் சொன்ன மற்றொரு கோட்பாடும் பொருத்தமாகத்தான் உள்ளது. அதுவும் தவறு என்று கூறுவதற்கில்லை. முங்குபவர்கள் முக்குவர்கள், முங்கி முத்தெடுப்பவர்கள் அல்லது முங்கி மீன்பிடிப்பவர்கள் முக்குவர்கள் என்று கூறுவதிலும் தவறு இல்லை என்று கருதுகிறேன். அதற்கு பிறகு நமது சங்ககாலம் இந்தியாவுடைய தென்பகுதியை, குறிப்பாக தற்போதைய தமிழ்நாடு கேரளா பகுதிகளில் உள்ள